நம்ம இன்னைக்கு ஓரியோ பிஸ்கட் வச்சு கேக் பண்ண போறோம். வெல்கம் டு அவர் சேனல் தலைவாளி சமையல். எப்படி செய்வோம் பார்ப்போம். இப்போ இந்த நாலு பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லா பிஸ்கட்டையும் க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பொடியாக எடுத்து வந்துடுவோம். எல்லாத்தையும் உடச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா பொடியாக நைஸாக அரைச்சிடுவோம். நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அரைச்ச பிஸ்கட் எடுத்து இதில் நல்லா சலிச்சு வச்சுக்குவோம். ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும்ல. இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லாதவங்க ஈனோ போட்டுக்கலாம். ஃபுல் பேக்கெட் போட்டுக்கோங்க. நல்லா இது கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பீட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுங்க. இந்த கப் அளவு தான் நான் பால் எடுத்திருக்கேன். இனிமே கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் வரும். இதில் முக்கால் கிளாஸ் பால் ஊற்றினேன். இந்த மாதிரி வர வரையும் நம்ம வந்து பால் ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி வரணும். இப்படி எடுத்தால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இட்லி சட்டியில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பை போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இதை கொஞ்சம் உள்ள இதை உள்ளே வச்சுக்கலாம். இது நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம கேக் பண்ணலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க இப்போ வந்து இதில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம இந்த பவுலில் தான் செய்ய போகிறோம். உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரியோ பிஸ்கட்டை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இப்படி தட்டிக்கணும். காற்று உள்ளே போகாமல் பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இப்படி தட்டிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை எடுத்து இட்லியில் பாத்திரத்தில் வச்சுருவோம். நல்லா சூடாக இருக்கும். பார்த்து மெதுவாக வச்சுருவோம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். 30 நிமிஷம் எனக்கு வேகும். அப்பப்போ திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. திறந்து பார்த்திங்கன்னா கேக்கு சரியாக வராது. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு கத்தியால் ஓரமாக நல்லா இப்படி பண்ணிவிட்டு. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு சுகர் சிரப்பை இது மேலே ஊற்றிக்கலாம் லைட்டாக. இப்போ நம்ம கேக்கை டெக்கரேஷன் பண்ணுவோம். கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வீட்டில் செஞ்ச க்ரீம் இருக்குது. அந்த க்ரீமை எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த க்ரீம் எப்படி செய்யணுங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்காக நான் கட் பண்ணி காட்டுறேன்.
எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டா நல்லா சாஃப்டா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.